அதே மாதிரி என்னென்னா இப்போ நாம் என்லைட்டன்மெண்ட் ஆகிறது எப்படின்னு சொல்லி சொன்னால் நம்முடைய குறை நிறைகளோடு நம்ம என்லைட்டன்மெண்ட் ஆகும். வித் ஆல் அவர் டிஃபெக்ட்ஸ் வி ஆர் கெட்டிங் என்லைட்டன்ட். அதே மாதிரி நமக்கும் எத்தனை விதமான எமோஷன்ஸ் இருக்குது, எத்தனை விதமான இயல்புகள் இருக்குது, எல்லாமே சரதானிட்டு சொல்லி நீங்கள் எல்லாத்துக்கும் பாஸ் மார்க் கொடுத்துட்டிங்கன்னா எல்லாமே உங்களை விட்டு போயிடும். மோசமான இயல்புகள் இருக்கலாம், எல்லாமே ஓகே கொடுத்துட்டிங்கன்னா உங்களை விட்டு போயிடும், எல்லாமே மறைஞ்சு போயிடும். இது சரியில்லை, இந்த இயல்பு இருக்கக்கூடாது, இந்த இது சரியில்லைன்னுட்டு சொல்லி ஃபெயில் பண்ணிட்டீங்கன்னா அது உங்களோட தங்கிவிடும். அந்த மிக்சியை வாங்கிட்டு வந்து இது ஒரு வாரம் ஓடுது, ஒரு வாரம் கழித்து ரிப்பேர் ஆயிடுது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பழையபடி அந்த கடைக்கு கொண்டு போகிறீங்க. அவங்க என்ன சொன்னால் சரி, கேரண்டி பீரியடெல்லாம் இருக்குது, அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் வேறு மிக்சியை மாற்றி கொடுத்துட்றோம்னு சொல்லி வேறு புதுசாக மிக்சி கொடுத்துட்றாங்க. இது வந்து சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட் உள்ளபடி அந்த சட்டத்திட்டங்கள் அப்படி தான் இருக்குது. இப்போ இதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஏலக்கடை, ஒரு ஏலக்கடையில் போய் ஒரு கார் விற்பனை பண்ணுறாங்க. அந்த ஏலக்கடையில் நீங்கள் காரை நல்லா டெஸ்ட் பண்ணி பார்த்து ஓட்டியெல்லாம் சரியெல்லாம் பார்த்துட்டு அது ஏலத்தில் நீங்கள் ஏலக்கை ஏலம் எடுத்துகிட்டு வாங்கிட்டு வரீங்க. அப்போ அந்த ஏலத்தில் ஏலம் எடுத்து அதை வாங்கிடுறீங்க, வாங்கிட்டு வீட்டுக்கு கொண்டு போகிறீங்க. அதேமாதிரி ஒரு வாரம் ஓடுது, ரெண்டாவது வாரம் அது ஓட மாட்டேங்குது. பழையபடி அந்த ஏல கம்பெனிக்கு கொண்டு கொடுத்து, ஐயா இப்படி பிரச்சனையாக இருக்குது, முதல்ல நல்லா தான் இருந்தது, இப்போ எப்படி இருக்குதுன்னு சொன்னால் அவங்க திருப்பி கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த ஆக்ஷன் சேலுங்கிறது வேறு, இந்த சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட் வேறு, ஆக்ஷன் சேலுங்கிறது வேறு. இந்த ஏல விற்பனைன்னு சொல்லி சொன்னால் அதனுடைய நிபந்தனை என்னன்னு சொல்லி சொன்னால், அவங்க வந்து உங்களை கன்வின்ஸ் பண்ணி இதை எடுத்துக்கன்னு சொல்லலை, நீங்களாக கன்வின்ஸ் ஆகி இது நான் பிடிச்சிருக்கு, நான் சரியாக இருக்குது, நான் செக் பண்ணி பார்த்துட்டேன்னு சொல்லி நீங்களாக தான் எடுக்கிறீங்க அது. அப்போ அதனுடைய சேல் அக்ரிமெண்ட்டே என்னென்னு சொன்னால், நான் இந்த பொருளை வந்து உனக்கு விற்கிறேன், எப்படி விற்கிறேன்னு சொன்னால் அதனுடைய குறை நிறைகளோடு உனக்கு விற்கிறேங்கிற மாதிரி. அது குறையும் இருக்கலாம், நிறையும் இருக்கலாம், அந்த குறை நிறைகளோடு உனக்கு விற்கிறேங்கிற மாதிரி. அதே மாதிரி என்னென்னு சொன்னால், இப்போ நாம் என்லைட்டன்மெண்ட் ஆகிறது எப்படின்னு சொல்லி சொன்னால், நம்முடைய குறை நிறைகளோடு நம்ம என்லைட்டன்மெண்ட் ஆகும். வித் ஆல் அவர் டிஃபெக்ட்ஸ் வி ஆர் கெட்டிங் என்லைட்டன்ட். அதனால் இது சரியில்லை அது சரியில்லைங்கிற கிடையாது, நான் இருக்குது என்னெல்லாமோ இருக்குது அத்தனையோட நான் என்லைட்டன்ட் ஆகிறேன்னு சொல்லி ஒரு முடிவு கட்டிக்கிடும். இப்படி இருந்தால் தான் என்லைட்டன்மெண்ட், இப்படி இருந்தால் தான் என்லைட்டன்மெண்ட்னு சொல்லி நியமமே கிடையாது, எப்படி வேணாலும் இருக்கட்டும். நீங்கள் அப்படியே எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் அது வந்து என்னென்னு சொன்னால் எல்லாமே ஃப்ளோயிங்கில் போயிடும். இப்போ இந்த காலத்தில் உள்ள ஸ்கூல் சிலபஸ்களுக்கு உள்ள அரேஞ்ச்மெண்ட்டெல்லாம் எப்படின்னு தெரில. இப்போ நாங்கள் முன்னால் படிக்கிற காலங்களெல்லாம் எப்படின்னு சொல்லி சொன்னால், இப்போ நீங்கள் வந்து ஒரு மூணாம் கிளாஸ் படிக்கிறீங்க, அது வருஷ கடைசியில் வந்து தேர்வு வைக்கிறாங்க, பாஸ் மார்க் எடுக்கிறவங்கெல்லாம் நாலாம் கிளாஸுக்கு போயிடுவாங்க, ஃபெயில் ஆகிறவங்கெல்லாம் அதே மூணாம் கிளாஸ்லேயே உட்காந்துக்கிடுவாங்க. இப்போ அவன் அப்படி தான் இருக்கா, வேறு மாதிரி இருக்கா? ஆ, ஃபெயிலே இல்லை. சரி, எல்லாருமே நம்ம ஞானத்தை பின்பற்றுறாங்க போல தருது. நோ ஃபெயில், எல்லாரும் பாஸுங்கிற மாதிரி, எல்லாரும் ஞானிகள்ங்கிற மாதிரி விட்டுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த பழைய அணுகுமுறை எப்படி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், அந்த ஃபெயில் ஆகிட்டு இப்போ அதே மாதிரி நமக்கும் எத்தனை விதமான எமோஷன்ஸ் இருக்குது, எத்தனை விதமான இயல்புகள் இருக்குது, எல்லாமே சரதானிட்டு சொல்லி நீங்கள் எல்லாத்துக்கும் பாஸ் மார்க் கொடுத்துட்டிங்கன்னா எல்லாமே உங்களை விட்டு போயிடும். மோசமான இயல்புகள் இருக்கலாம், எல்லாமே ஓகே கொடுத்துட்டிங்கன்னா உங்களை விட்டு போயிடும், எல்லாமே மறைஞ்சு போயிடும். இது சரியில்லை, இந்த இயல்பு இருக்கக்கூடாது, இந்த இது சரியில்லைன்னுட்டு சொல்லி ஃபெயில் பண்ணிட்டீங்கன்னா அது உங்களோட தங்கிவிடும். அதனால் வந்து என்னன்னா, உங்கள் இயல்பில் என்னெல்லாமோ இருக்கலாம், நல்லது இருக்கலாம், கெட்டது இருக்கலாம், எல்லாத்துக்கும் பாஸ் மார்க் கொடுக்குறது எல்லாமே உங்களை விட்டு போயிட்டே இருக்கும். அதனால் வந்து உங்களை வந்து நீங்கள் டோட்டலாக அக்செப்ட் பண்ணிடணும். டோட்டலாக உங்களை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறது தான் அந்த ஞான நிலை, அந்த லிபரேஷனுங்கிறது. நீங்கள் அக்செப்ட் பண்ணுறதுனுடைய விளைவாக எல்லாமே ஃப்ளோயிங்கில் போகிறது. ஏன்னா எதுக்குமே இருப்பிடன்னிட்டு ஒன்றுமே கிடையாது. இது நமக்கு மட்டும் இல்லை, பிரபஞ்சமே அப்படி தான், பிரபஞ்சமே எங்கிட்டு தான் இருக்குது.
இந்த என்டையர் பிரபஞ்சமே எங்கேயோ எங்கி எதையோ நோக்கி போயிட்டுருக்குங்கிறது தான் சயின்ஸ் சொல்லுது. எதுவுமே ஒரு இடத்துலமே ஸ்ட்ராட்டிக்காக ஒன்று, ஒரு அணு கூட இயங்கிகிட்டே தான் இருக்குது, ஒரு ஸ்ட்ராட்டிக்காக ஒன்றுமே கிடையாது. இப்போ அதனால தான் என்னென்னு சொல்லி நாங்கள் ஹோம் ஒர்க்னுட்டு ஒன்றும் கிடையாது. நீ ஹோம் ஒர்க் என்ன பண்ணுவீங்க? ஒரு ஹோம் ஒர்க்கும் கிடையாது. நீங்கள் உங்களை நீங்கள் ஏற்றுக்கிட வேண்டிய அவ்வளோதான். நீங்கள் இருக்கு, உங்களை நீங்கள் ஏற்றுக்கிடுங்க. நீங்கள் எங்கே இருக்கீங்களோ நீங்கள் நீங்களாக இருங்க, அவ்வளோதான். உங்களை வந்து இப்படி மாற்றணும், அப்படி மாற்றணும், இதை இதை சரி பண்ணணும், இதை வச்சுக்கணும், இதை அப்புறப்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா ஒரு ஹோம் ஒர்க்கு கிடச்சி செய்யணும். உங்களை நீங்கள் ஏற்றுக்கிடுங்க. நீங்கள் எப்படி இருந்தாலும் நீங்கள் தானிட்டு எடுத்துக்கிடுங்க, அவ்வளோதான். அதனால் ஹோம் ஒர்க்கே கிடையாது.